நண்பர்களே, ரெண்டரை வேகடா தென்னை மரம். இதை வாங்கும் பொழுது மூன்று வேகடத்தில் காய்க்குமனு சொல்லி தந்தாங்க. ஆனால் இப்போ ரெண்டரை வேகடத்திலே இந்த தென்னை மரம் எல்லாம் கிரேலாம் போட்டுடுது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குலை வருது, அதில் ஒரு குலை வந்து குடும்பம் உருவாகிருக்குது. இங்கே புதுசாக ஒரு ஒன்று விரிஞ்சிருக்குது, ஒரு பாலை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பாலை விரிஞ்சிருக்குது. இது எப்படி இந்த தென்னை மரம் எப்படி ரெண்டரை வேகடத்திலே இது மாதிரி எல்லாம் வருது எடுத்துதான் வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு மகளே புதுசாக இன்னும் ஒன்று ஒரு பாலியன் விடியலை, ஒரு பாலியன் வந்திருக்கு. சரி, இனி இந்த தென்னை மரம் எப்படி இப்படி ரெண்டரை வேகடத்திலே இந்த இதெல்லாம் போடுது, இந்த குலையெல்லாம் போடுது என்று சொல்ல போவேன். இந்த தென்னை மரத்துக்கு நாங்கள் வாங்கி ரெண்டரை வேடங்கள்லாம் ஆகுது இந்த மரத்தை வந்த நட்டு. ஆனால் இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு பெப் போட்டு எப்போவுமே தண்ணி இருக்க இதுக்குள்ள தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டு தான் இருக்குது. இது லீக் ஆகி சொட்டு சொட்டு தண்ணி போய்கொண்டு தான் இருக்குது. அதே இது நாங்களும் அப்பப்போ இருந்துட்டு திறந்து தண்ணியை திறந்து விடுவோம். இதை வந்து தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. ரெண்டாவது இந்த இதுக்கு இளம் மாட்டு சாணிகளும் மற்றது கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் போட்டு நாங்கள் அப்பப்போ ஒரு ஒரு மாதம் கொதுமுறை இந்த மாதிரி செய்வோம் நாங்கள். அதெல்லாம் செய்து தான் இது வெறும் ரெண்டு வேகத்தில் இது இப்படி இந்த மாதிரி தென்னங்குலையெல்லாம் போட்டு இப்படி காய்க்க தொடங்கியிருக்கு. நன்றி நண்பர்களே.